ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வைக்கிள் டேட்டா பேஸ். இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட் டாடா சஃபாரி கார் பார்க்குறோம். இந்த காரை பற்றின முழு விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் வைக்கிள் டேட்டா பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. டாடா சஃபாரி 2001 மாடல், செகண்ட் ஓனர் கையில் இருக்குது. அதே போல் வண்டி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 125,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து TN30B06 ஃபேன்சி நம்பர், சேலம் வண்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசியில் இருக்குது, செகண்ட் ஓனர் கையில் இருக்குது இந்த வண்டி. அதே போல் வண்டி இவங்க இந்த வண்டிக்கு அவங்க 120,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்டர் லாக் வித் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, டிவிடி பிளேயர் சிஸ்டம் அண்டு பயனீர் மியூசிக் சிஸ்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5 டயருமே புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வித் இன்க்ளூடிங் ஸ்டெப்னியோட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, லெதர் சீட்ஸ் இருக்குது, நீட்டான இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர், எந்த விதமான டென்டோ, ஸ்க்ராச்சோ, அதே போல் வாட்டர் அஃபெக்டடு ரீப்ளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டு பம்பர் எக்ஸ்ட்ரா ஹாரன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக வண்டி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு 120,000 ரூபா மென்ஷன் கோட் பண்ணியிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து 12 இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸுக்கு வந்து எஃப்சிக்கு ஒரு 4,000 ரூபா, இன்சூரன்ஸ் ஒரு 4,000 ரூபா செலவாகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செல்லரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். 120,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் போய் பாருங்கள், கொஞ்சம் முன்னே கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. செல்லரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வண்டி இருக்கிற இடம் வந்தவாசி, நேரில் போய் பார்த்துட்டு வண்டியோட இன்ஜினை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இன்ஜினோட கண்டிஷன் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிக்கலாமாலே அதிகம் எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட்டில் இருக்கிறத விட நீங்கள் நல்ல கம்மியான ரேட்டில் தான் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்டி ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியை பற்றின முழு விவரங்களை கொடுத்துருப்போம்னு நினைக்கிறோம். சப்போஸ் இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சிக்க செல்லரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி நேரில் போய் பார்த்துட்டு இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே போல் இந்த வண்டி கார் சேல் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்காது, கார் சேல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்போம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் கார் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு 6 சீட்டர் 7 சீட்டர் கார் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட்டில் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா 2001 மாடல், இருந்தாலும் டாடா சஃபாரி ஒரு லக்ஸரியான கார், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸோடு இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சிலர் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்துட்டு இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நமது சேனலில் வரக்கூடிய கார் வீடியோ அப்டேட் தெரிஞ்சிக்க வைக்கிள் டேட்டா பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.